ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹைட்ராலிக் ஸ்டீல் பார் ஷேர் கட்டர், ரீபார் கட்டர்னு சொல்லலாம். இதனோட கிரேட்டஸ்ட் ப்ரெஷர் கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா 8 டன் வரைக்கும் கொடுக்கலாம். க்ரிம்மிங் ரேஞ்சோடது வந்துட்டு 14 to 16 mm கொடுக்கலாம். இன்றைக்கி நான் போல்ஸில் 7 mm, 10 mm, 12 mm எடுத்திருக்கேன். வாங்க, இது எப்படி கட் பண்ணுறது நான் கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ கெப்பாசிட்டி கட் ஆகுதுங்கிறத பார்த்துடலாம். நம்ம 7 mm கட் பண்ணலாம், எப்படி கட் ஆகுதுங்கிறது பார்க்கலாம். இப்போ கட் பண்ணது 7 mm, 7 mm கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 10 mm பார்க்கலாம். இப்போ ரிலீஸ் பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எகெயின் டைட் பண்ணும்போது இதை டைட் வச்சுட்டு நம்ம ப்ரெஷர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரோல் பண்ணலாம். இப்போ நம்ம 10 mm போல்ட் கட் பண்ண போகிறோம். இப்போ 12 mm போல்ட் இருக்கிறோம். இப்போ நம்ம 7 mm, 10 mm, 12 mm வரைக்கும் கட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலேயும் 16 mm வரைக்கும் கட் பண்ணிக்கலாம்.